புதுச்சேரி ஜான்வரி இருபத்தி ஒம்பது மாணவர்கள் தான் எதிர்கால இந்தியாவின் சிற்புகள் நல்ல விஷயம் அப்படி இல்லை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பேச்சு மாணவர்கள் இந்தியா இல்லைங்க உலகத்துக்கே ஆமாம் உலகத்துக்கே மாணவர்கள் இளைஞர்கள் வாலிப பெண்கள் தான் சிற்பிகள் உலகத்துக்கே ஸோ இந்த கடைப்பசங்களாம் வேஸ்ட்டு ஆமாம் அப்பா அம்மா அப்போ நான் பாவம் பிள்ளைங்கள போய் சேரும் அதான் ஆக்சிடெண்டில் எல்லாம் செத்துக்குன்னு கேதுங்க காசு லஞ்சம் எந்த ஒரு வேலையும் வந்து இவர்கள் ஒழுங்காக செய்வதில்லை தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறேன் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் என்று பொய்யை சொல்லி ஏமாற்றி பத்தாக்கு வரைக்கும் அவன் பொண்டாட்டி அவனை திருட்டு சொல்லுவோம் ஏமாற்ற சொல்லுவான் எல்லாம் செய்ய சொல்லுவோம் இப்படி எல்லாம் பண்ணுறப்பாவம் பிள்ளைங்க இன்னைக்கு ரோட்டில் ஆனால் அதே ஆக்சிடென்ட் சத்துன்னு கிடைக்குது ஸோ வாலிப பெண்களை இளைஞர்களை தயவு செய்து இந்த உலகம் உங்கள் கையில் நீங்கள் தான் உலகத்தின் சிற்பிகள் ஹாய் மைடியர் பூடு பேப்பர்ஸ் ஆ நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அம்மா தாத்தா எப்போவுமே நெகட்டிவாக பேசுகிறாரு எங்கள் ஏரியாவில் மாடர்ன் தாத்தான்னு சொல்லுவாங்க புது புதுமையான தாத்தான்னு சொல்லுவாங்க எல்லாம் அடிக்கடி நம்ம இருக்க நம்ம இருக்கணும் நம்ம இருக்கேன்னு சொல்லின்னு கிடப்பேன் அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னாங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் ரொம்ப முக்கியம் ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நெகட்டிவ் பாசிட்டி என்ன ஒரு எச்சரிக்கை தானே ஏன் இப்போ எள்ளினோம் ஆண்டுன்னு நான் மட்டுமா சொல்கிறேன் எல்லா விஞ்ஞானிகளும் தான் சொல்கிறாங்க ஆ ஸோ ஒரு எச்சரிக்கை வரும் கொரோனா ஜாகிரதையாரு கை கழுவு மாஸ்க் போட்டுக்க சொல்ல சொல்றப்பா எச்சரிக்கை பயம் போயிடும் இல்லைன்னா அதுக்காக தான் தின தினம் நான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் ஒரு ரவுடி பயன் பப்ளிக்கில் ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து இப்போ எல்லாரும் பார்க்குற மாதிரி ரெட்டினா தான் பயம் வரும் அப்போ தான் அவன் குற்றங்களெல்லாம் செய்ய முடியும்னு சொல்கிறானே என்ன அதுவும் ஒரு எச்சரிக்கை தானே ஆமா வாலிபர்களே இளைஞர்களே மாணவர்களே தயவு செஞ்சு இந்த சமுதாயத்தை காப்பாற்றுங்கள் சமுதாயம் சீரிந்து போயிடுச்சு நாசமாக போயிடுச்சு ஆமாம் காப்பாற்றுங்க தீப்பிழம்பாக மாறிய நீர்வீழ்ச்சி நீர்வீழ்ச்சி ஒன்று குளிர்காலத்தில் தீப்பற்றி எரிவது போன்ற மாயத் தோற்றத்தில் காணப்படும் வீடியோ காட்சி இணையத்தை கலக்கு வருகிறது மனிதனின் மனம் கவரும் அழகிய இயற்கை காட்சிகளில் ஒன்று வானுகள் காற்று வெளியில் உள்ள நீர்த்து உலைகள் சூரிய ஓடியை சிதறெடுக்கும் போது வாத காட்சியளிப்பதாக விஞ்ஞானம் விளக்கம் அளிக்கிறது அது ஒரு மாய தோற்றமே நெருங்கி சில சில காணல் நீர் போல் காணாமல் போய்விடும் இதுபோல அதிசயமான அரிதான மாய தோற்றங்களில் ஒன்றாகவே நீர்வீழ்ச்சி தீ பற்றி எரிவது போன்ற தோற்றமும் ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் சூரியன் மறைய நேரத்தில் சூரிய ஒளியில் உள்ள ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்கள் நீர்வீழ்ச்சியின் நீரை ஊடுருவும் போது அது தீயின் ஜுவாலை போன்ற வண்ணத்தில் காட்சி அளிக்கும் குளிர்காலத்தின் மாலை நேரங்களில் இது போன்ற தோற்றத்தை காண முடியும் தீப்பிழம்பாக மாறிய நீர்வீழ்ச்சி அமெரிக்காவில் உள்ள சிட்டி தேசிய பூங்காவில் உள்ள குதிரை வால் நீர்வீழ்ச்சியில் இந்த குளிர்கால காட்சி படம் எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதில் மழையின் பிளவு தீ பற்றி எறிவது போல காணப்படுகிறது நெருங்கி செல்லும் காட்சிகளில் நீர்வீழ்ச்சி தான் இயற்கையின் வினோதத்தால் தீப்பிழம்பு போல மாறி காட்சி அளிக்கிறது என்பதை புரிந்து து இந்த இயற்கை நிகழ்வு புகைப்பட கலைஞர்களை மட்டும் அல்லாது இயற்கை விரும்புகள் அனைவரது இதயங்களையும் வென்று உள்ளது எக்ஸ் வலைதளத்தில் வெளியான பதிவில் இந்த பூங்காவில் உள்ள நீர்வீழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதத்தில் இந்த அரிய காட்சி சில சந்தர்ப்பங்களில் காண முடியும் ஏடிஎம் என்கிற அறையில் ஏசி ஏடிஎம் எந்திரத்தின் அறையில் ஏர் கண்டிஷ்னர் ஏசி எதற்காக பொருத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா பணம் எடுக்க வரும் வாடிக்கையாளர்களுக்கு தான் வங்கிகள் ஏசியை பொருத்துகின்றன என்று பலர் நினைக்கின்றனர் இதில் உண்மை இருந்தாலும் ஏசி பொருத்தப்படுத்துவதற்கு பொன்னால் முக்கியமான வேறொரு காரணமும் இருக்கிறது நான் செல்போன்களை பயன்படுத்துகிறோம் அதை அளவுக்கு அதிகமாக உபயோகித்தால் சூடாகிவிடும் ஏடிஎம் எந்திரத்திலும் இதே தான் சில சமயங்களில் ஏடிஎம் எந்திரம் இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கும் அவ்வாறு தொடர்ச்சியாக இயங்கினால் உண்டாகும் அதிக வெப்பத்தால் எந்திரம் பாதிப்படைய வாய்ப்பு உள்ளது எனவே எந்திரத்தை பாதுகாப்பதற்காகவும் தொடர்ந்து குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் தொடர் சேவை வழங்கவும் ஏடிஎம் எந்திர அறையில் ஏசி பொருத்தப்படுகிறது திருக்குறள் ம் திருக்குறள் நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதுகன் மேற் பொருட்டு ஏதாவது புரியுத ஏதா புரியுதா எனக்கும் புரியல நானும் உங்களை பார்த்துட்டு விட்டாள் சரி விளக்கம் போட்டிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமன்று நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமன்று நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கண்டு திருத்தி நல் வழிப்படுத்தலும் ஆகும் அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த மாடர்ன் தாத்தா இந்த புதிய தாத்தா தான் பண்ணுங்கிற ரொம்ப கோபம் ஓகே நல்லா இருந்தேன் சுபா பொன்மொழிகள் இன்று சாதிக்கப்படுபவை அனைத்தும் முடியாது என்று முன்பு கூறப்பட்டவையே ராபர்ட் ஹேச் ஹெய்லோ புரிதுங்களா ஆமாம் இன்றைக்கி பெரிய சாதனையை படைத்ததுங்க பெருசாக ஆமாம் நான் அதை சாதித்தேன் இது சாதித்தேன் சொல்லிக்கொருவோம் எல்லா விஷயமுமே என்னது முடியாது என்று சொல்லப்பட்டவையே அதனால் முயற்சி கொள்ளுங்கள் இளைஞர்களே பெண்களே மாணவர்களே முடியாது என்றால் ஆமாம் நாசமாக போயிட்டு இந்த உலகத்தை அப்படி விட்டுற முடியுமா காப்பாற்றணும் இல்லை முயற்சி செய்யுங்க முடியும் திருத்த முடியும் ஆமாம் கண்டிப்பாக திருத்த முடியும் நான் ஒரு சினிமா படம் பார்த்தேன் முதல்வன் சொல்லிட்டு அர்ஜுன் சினிமா படம் அந்த மாதிரி வாங்க முன்னுக்கு வாருங்கள் முயற்சி செய்யுங்கள் திருத்த முயற்சி செய்யுங்கள் திருத்தி விடலாம் மாடியர் பியூட் பீப்புள்ஸ் அண்ட் நான் தான் கத்திட்டு கொடுக்குறேன் புரிதுங்களேன் ஆமாம் உங்களுடைய நன்மைக்காக தான் உலகம் இருக்கே உலகம் தொண்ணூற்றி ஒம்போது சதவீதம் தீய சக்திகளை கொண்டது ஒரே ஒரு சதவீதம் தான் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சதவீதம் தான் நல்லவர்கள் நல்லவர்களுக்கு ஆபத்துக்கள் அதிகம் இந்த ரிஜினி அந்த கூட ஒன்று சொல்லுவாங்க நம்ம நல்லவனுக்கு வந்து இறைவன் நல்லவன் இறைவன் சோதிப்பா இல்லையா அது எனக்கு தெரியாது ஆனால் நல்லவனுக்கு சோதனைகள் இருக்கும் அதில் எப்படியாவது தப்பிச்சுப்பான் அதெல்லாம் செத்து போகிறான் அது வேற விஷயம் சாவுக்கு போய் ஒன்றும் இல்லை எந்த ஒரு ஆமாம் தத்துவணி அணி ஆகட்டும் ஊசி இந்த தத்துவ திருக்கதரிசி அவங்க அவங்க நல்லது செய்வர்கள் அடிங்கர்கள் சாவையை ஜோபில் வச்சுருப்பாங்க சாவுக்கு பயப்படவே மாட்டாங்க தீய சக்தி சாத்தானை ஓது போவது ஆமாம் அப்படின்னா பூசாரி தான் அப்போ அந்த சாமி அருங்க தான் பெண்களை பாலியல் தொல்லையால் அப்படி நஷ்டம் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் அழிவு தமிழி தமிழின் முதல் எழுத்து வடிவம் தற்போது பல அக ஆய்வுகள் தமிழகத்தில் நடைபெற்று வருகின்றன பலவித கல்வெட்டுகள் நடு கற்கள் சிற்பங்கள் பானை ஓடுகள் கற்கருவி கற்கருவிகள் நாணயங்கள் ஆகியவை கண்டெடுக்கப்பட்டு தமிழ் மொழியின் பழமையை எடுத்து இயம்பி கொண்டு இருக்கின்றன அந்த வகையில் கீழடி அகழ்வாராய்ச்சி பல வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வருகிறது அங்குள்ள பானை ஓடுகளில் உள்ள தமிழ் எழுத்துக்கள் தமிழி தமிழின் முதல் எழுத்து வடிவம் தற்போது உள்ள தமிழ் எழுத்துக்களை விட சற்று வித்தியாசமாக இருக்கும் அவற்றில் உள்ள எழுத்து வடிவம்தான் தமிழ் மொழியின் முதல் எழுத்து வடிவம் அந்த எழுத்து தமிழி என அழைக்கப்பட்டது இதுவே பழங்காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து வடிவம் மிக எளிமையான கோடுகளால் எழுதப்பட்டவை தமிழில் இருந்து தான் வட்ட உருவாகின அதற்கு பின்பு இப்போது பயன்படுத்தும் நவீன தமிழ் எழுத்துக்கள் வழக்கத்துக்கு வந்தன கணவரான் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசினர் மேல்நிலைப்பள்ளி திரு வாழ தம்பி நல்லா அருமையான தம்பி முதல்ல தான் எல்லா மாணவ பிள்ளைகளும் நல்லா அருமையாக படித்து வருங்கால உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் அறிவுடன் காப்பாற்ற வேண்டும் ஐ மேட் இட் பியூட்டிஃபுல் ஆன் மை விட்றேன்ஸ் இப்போ உலகத்தில் அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் டாக்டர்கள் அறிஞர்கள் மேதைகள் தீர்க்க தரிசுகள் அவ்வளோ பெரிய ஏசுநாதர் ஆகட்டும் புத்தர் ஆகட்டும் சாக்ரடேஸ் ஆகட்டும் எல்லாருமே வேறு 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 மதங்களை சார்ந்தவர்கள் மொழிகளை சார்ந்தவர்கள் அவர்கள் படிப்பு அறிவு கல்வி திறன் எல்லாமே அவங்க பாஷையில் தான் அவங்க தாய்மொழிகள் தான் கற்றுக்கிறாங்க ஒவ்வொரு மிகப்பெரிய மேதையும் டாக்டரும் அவங்கவுங்க தாய்மொழிகள் தான் படித்தாங்க கற்றுக்கினாங்க செஞ்சாங்க வந்தாங்க ஆனால் அது எப்படி உலகம் பூரா போய் சேர்த்து அவங்க தாய்மொழியாக போய் சேர்ந்துது இப்போ என் தாய்மொழி தமிழ் என் தாய்மொழியிலே நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு அமெரிக்காவில் வாழ்ந்துட முடியுமா நோ அதுக்கு சில மொழிகள் உண்டு மொழிகளை பெருக்க வேண்டாம் பிரிவினை வேண்டாம் என் உடம்புலேயும் ரத்தம் தான் ஓடுது அங்கேயே ரத்தம் தான் ஓடுது ஓ குரூப் அப்போ ஏ பி ஓ மைனஸ் ஓ பிளஸ் குரூப் பெருக்காதீங்க மனிதன் என்ற நினைவு மட்டும்தான் வேண்டும் ரைட்டா விவர்ஸ் நம்பிக்கையும் நடப்பும் என்றால் என்ன மூட நம்பிக்கைகளை நடந்து அதன்படி வாழ்வதா கொத்தடிமை கூடாது என்று எத்தனையோ தியாகிகள் உயிரை எழுந்திருக்கிறார்கள் உடன்கட்டை ஏறுதல் இன்னைக்கு நார்த் இந்தியாவில் லண்டன் எத்தனையோ தியாகிகள் போராடி உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் இழந்தார்கள் இப்போ இயேசுநாதான் நல்ல விஷயத்தை தான் இப்போ சொன்னாங்க புத்தர் நல்ல விஷயத்தை தானே சொன்னாங்க விஞ்ஞானிகள் கொஞ்சம் இருந்து மாறுபட்டு மூட நம்பிக்கைகள்லாம் கூடாது வாழ்வாதாரத்துக்கு விஞ்ஞானம் ரொம்ப முக்கியம் சொல்லி அறிவு இல்லை இன்னைக்கு உலகம் எங்கேயோ இருக்கிறது இதுதானே நம்பிக்கையும் நடப்போம் நடப்பு என்பது என்ன விஞ்ஞானம் தானே நம்பிக்கையை வந்து சோர் போடுதா அதனால் தயவு செஞ்சு நான் என்ன உங்கள்கிட்ட எல்லோருக்கிட்டையும் கேட்குறேன்னா விஞ்ஞானம் எவ்வளோ விஞ்ஞானிகளை வந்து உலகம் கொண்டு இருக்கிறது கா ஆமாம் டாபினை கலிலியோ எவ்வளோ பேரை கொண்டுச்சி அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் நம்பிக்கை என்பது வாழ்வாதாரத்தை உயர்த்து கொள்ள விஞ்ஞானம் சொல்வது தான் விஞ்ஞானிகளை போற்றுவோம் நவீன தடுப்பூசிகளின் தந்தை என அழைக்கப்படும் மாரிஸ் ஹெல்மேன் புகழ்பெற்ற அமெரிக்க நுண்ணறியாளர் ஆவார் அவர் தனது வாழ்நாள் முழுவதையும் பல அரிய நோய்களை குணப்படுத்தும் தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதற்காகவே அர்ப்பணித்தார் இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகளை உருவாக்கி இணையற்ற சாதனை படைத்து உள்ளார் குழந்தைகளுக்கு பொதுவாக கொடுக்கப்படும் பதினாலு தடுப்பூசிகளில் ஒன்பது தடுப்பூசிகள் இவரால் உருவாக்கப்பட்டவை இவர் கண்டுபிடித்த தடுப்பூசிகள் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் எண்பது லட்சம் மனிதர்களை காப்பாற்றுவதாக ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது ஹில்மேன் அமெரிக்காவின் மொண்டானா மாநிலத்தின் மைல்ஸ் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலேயே தனது தாய் இறந்ததால் மாமாவின் அரவணைப்புள் விஞ்ஞானிகளை போற்றுவோம் கில்மேன் அமெரிக்காவின் மொண்டானா மாநிலத்தின் மைல்ஸ் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலேயே தனது இருந்ததால் மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் ஏழ்மையின் காரணமாக கல்லூரி படிப்பை படிக்க முடியவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மொண்டானா மாநில பல்கலைக்கழகத்தில் உதவித்து கோயவுடன் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நுண்ணுயிரியல் பெருவில் முனைவர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஹாங்காங்கில் பரவிய இன்ஃப்ளூன்சா இன்ஃப்ளூன்சா ஒரு பெரிய தொற்று நோயாக மாறக்கூடும் என்பதை முதலில் உணர்ந்தவர்களில் ஹில் மேனும் ஒருவர் அவரது கண்டுபிடிப்பின் மூலம் நாலு கோடி டோஸ் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன அது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது விஞ்ஞானிகளை போற்றுவோம் மாரிஸ் ஹில்மேன் ஹில்மேன் அமெரிக்காவின் மொண்டானா மாநிலத்தின் மைல்ஸ் என்ற நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பிறந்தார் சிறு வயதிலேயே தனது தாய் இறந்ததால் மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் ஏழ்மையின் காரணமாக கல்லூரி படிப்பை படுக்க முடியவில்லை பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் மொண்டானா மாநில பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையுடன் படித்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நுண்இ நுண்ணுயிரியல் பிரிவில் முனைவர் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஹாங்காங்கில் பரவிய இன்ஃப்ளூயன்ஸா ஒரு பெரிய தொற்று நோயாக மாறக்கூடும் என்பதை முதலில் உணர்ந்தவர்களில் ஹில் மேனும் ஒருவர் விஞ்ஞானிகளை போற்றுவோம் மாரிஸ் ஹில்மேனு அவரது கண்டுபிடிப்பின் மூலம் நாலு கோடி டோஸ் தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டு விநியோகப்பட்டன அது ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது இதற்காக ஹில்மேனுக்கு அமெரிக்க இராணுவத்திடமிருந்து சிறப்பு மிக்க சேவை பதக்கம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வரை இராணுவ மருத்துவ மையத்தில் சுவாச நோய் தலைவராக பணியாற்றினார் அப்போது இன்ஃப்ளூசா வைரஸில் ஏற்படும் மரபணு மாற்றங்களை கண்டுபிடித்தார் மூளையில் ஏற்படும் தொற்றின் காரணமாக உருவாகும் ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு எதிராக வெற்றிகரமாக தடுப்பூசியை கண்டுபிடித்தார் விஞ்ஞானிகளை போற்றுவோம் மாரிஸ் ஹெல்மேனர் மூளையில் ஏற்படும் தொற்றின் காரணமாக உருவாகும் ஜப்பானிய மூளை காய்ச்சலுக்கு எதிராக வெற்றிகரமாக தடுப்பூசியை கண்டுபிடித்தார் அவரும் அவருடைய குழு இணைந்து ஹெப்படாசிஸ் பீன் நோய்க்கான தடுப்பூசியையும் கண்டுபிடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதற்கான காப்புரிமை பெறப்பட்டது இதன் மாற்றி அமைக்கப்பட்ட வடிவத்திலான தடுப்பூசியை தான் இன்று வரை பயன்படுத்துகிறோம் இந்த தடுப்பூசியை ஹில்மேன் மிகப்பெரிய சாதனையாகவே கருதினார் ஹில்மேன் பல்வேறு நோய் தடுப்பு திட்ட ஆலோசனை குழுக்களில் பணியாற்றி உள்ளார் அவரது பிற்கால வாழ்க்கையில் உலக சுகாதார நிறுவனத்துக்கு ஆலோசனை வழங்கினார் பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான ஹில்மேன் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி இறந்தார் பத்மபுரியா பதினொன்றாம் வகுப்பு அரசினர் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் நன்றி பத்மபுரியா விவர்ஸ் வணக்கம் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் அது என்னவென்றால் இப்போ உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க இல்லையா அப்போது எட்நூறு கோடி பேர்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஆயிரம் கதைகள்னு வைங்களேன் ஒருத்தருக்கு ஆயிரம் கதைகள் நான் அப்போ எட்நூறு கோடி பேருக்கு அப்போ கணக்கில் கொள்ள முடியாத கதைகள் ஊழகில் இருக்கிறது தானே அப்போது நான் என்ன கேட்குறேன்னாக்க இப்போது சிலருக்கு வந்து இப்போ ஆமாம் இப்போ ஒருத்தர் ஒரே ஒருத்தர் எடுத்துங்களா அவருக்கு ஆயிரம் கதைகள் வச்சுங்களா அந்த கதையை அப்பாவோ அம்மாவோ தம்பியோ தம்பி தம்பி சொன்ன போனால் யாருமே கேட்க மாட்டாங்க சொல்லவே முடியாது அந்த கவலை அந்த அந்த ஒருவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆயிரம் கதையானது வழியானது துன்பமானது துயரமானது கஷ்டமானது யார்ட்டையும் சொல்ல முடியாமல் அப்படியே உள்ளே தங்கி 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 அணுகுண்டாக வெடிச்சு போயிடும் என்கிட்ட சொல்லுங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க ஆயிரம் கதையும் நான் கேட்குறேன் ஆமாம் ஆயிரம் கதையும் நான் கேட்குறேன் என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க பதிவு பண்ணுங்க உங்கள் கதைகளை சொல்லுங்க பணம் தர சமாளாக சொல்ல வேண்டாம் இது என்னுடைய வேண்டுகோள் ட்ரை பண்ணி பாருங்க வீவர்ஸ் வணக்கம் ஒரு வேண்டுகோள் இப்போ உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கிறத சொல்றாங்க எட்நூறு கோடி பேர் உலகத்தில் ஒரு மற்றவருக்கு அவர் ஆயிரம் கதைகள் இருக்கும் அவர்களுக்குள்ளால் அந்த கதைகள் எல்லாமே துன்பம் துன்பம் வேறு என்ன கஷ்டம் நஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது புருஷம் பண்டாட்டி டாட்டி அப்பங்கப்போ யார்கிட்ட சொல்லி சொல்ல முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க அப்போது அந்த துன்பத்தை உள்ளுக்குள்ளே வைத்து வைத்து அது ஒரு அணுகுண்டா மாதிரி வெடுகுண்டா மாதிரி இறந்து போகிறார்கள் என்னிடம் சொல்லுங்கள் என் கமெண்ட் பாக்ஸ் போவாங்க என் கமெண்ட் பாக்ஸில் ரியல் ராடோ ரியல்டி மை சேனலினும் என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க மை ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் த்ரீ சிக்ஸ் என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க உங்கள் கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்குறேன் எல்லாத்தையும் உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறேன் உங்கள் புகை வேண்டான்னா நான் காட்பாட்டேன் நான் உங்கள் கோரிக்கைக்கெல்லாம் உட்பட்டு தான் இருக்கு வரேன் என் கமெண்ட் பாக்ஸில் வாங்க நிறைய பேசலாம் உங்கள் கதைகள் எல்லாத்தையும் எப்படி சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் உலக மக்களுக்கு சொல்லலாம் அப்போவாது உலக மக்கள் தெரிந்து விளண்டு உங்கள் வேதனை